ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்க கோபிஷ் எக்ஸ்பர்ட். நான் உங்க கிட்ட பேசுறேன். நான் உங்க அபி பேசுறேன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு அன்பாக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஆமா, இதோ இந்த பாக்ஸ் தான். ஓகேவா, அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். அது கூட நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. வெல்கம் டு வீடியோ. ஓகேவா, வரும் அதனால இது ரொம்ப பேசுவாங்க இதை பத்தி. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம இவன் சூஸ் பண்ணது அதனால வந்து எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, எனக்கு பிடிச்சிருக்கு தானே ஃபிஷ். ஓகேவா, நல்லா இருக்கு. நான் பாத்துட்டேன் ஆல்ரெடி, உங்களுக்கு இப்பதான் காமிக்க போறோம் பாக்ஸ். ஏன்னா வந்து அவன் வந்து கவர்ல தான் போட்டு தான் நான் ஈஸியா பாத்துட்டேன். இப்ப வந்து நீங்க பாருங்க. ஓகேவா, வேற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சீன்லாம் இல்லை. எப்படி, ஏன்னா ஆல்ரெடி சும்மா ஒரு இந்த பாக்ஸ்ல போட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த பாக்ஸ்ல போட்டேன். வேற ஒன்றும் இல்லை, நார்மலாக ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். சரி, எதுக்கு கவரில் காமிச்சுருந்தா ஒரு அன்பாக்சிங் மாதிரி இருக்காது, அதனால இதை போட்டி அப்படியே மீன் இருக்கு தான் மீன். ஓகேவா, பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஃபுல் ஒயிட் தான், ஒயிட் கலர் ப்ளக்கார்டு. ஓகேவா, நம்ம அதுதான் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவில் போட்டு உங்களுக்கு கிளியராக காமிப்பேன் எப்படியும். ஓரளவுக்கு சூப்பராக இருக்குதுன்ட்டு தான் நான் வாங்கலை. இந்த வாட்டி வந்து அபி வந்து போனான் இதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அவனே வாங்கிட்டான். ஓனோ, மீன் கடைக்கு அவனே போய் சரி எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சான் வாங்கட்டுமான்ட்டு, சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வாங்க வச்சாச்சு. இயர்ல கூட வெயிட் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, அதனால ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால வாங்க சொல்லட்டும். பார்த்து மூணு வரைக்கும் வச்சு பார்க்காமா? பார்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு உங்களோட விருப்பத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே டேங்க்னு சொல்ல முடியாது, பாட்டில். ஓகேவா, இதில் ஏன் போடிச்சிருக்கோன்னா, நம்மளோட அந்த டேங்க் வந்து நிமோ கேண்டி இருக்கான், அதனால் அதில் எடுக்க முடியல. சரி, எப்படி இந்த பாட்டிலில் தான் இதை போட போகிறோம். வாட் டெம்பரேச்சர் கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த கவர் தூக்கி இதுக்குள்ளே இறக்கி வச்சுருக்கேன் தண்ணி ஃபில் பண்ணி. ஆல்ரெடி பிடிச்சி வச்ச தண்ணி தான் இது நம்ம யூஸ் பண்ணுறது. அதில் சும்மா ஃப்ளோட் பண்ண விட்டுருக்கோம் ஒரு 10-15 minutes வந்து. அப்படி விட்டுட்டு வெறும் ஃபிஷ்ஷை மட்டும் பிடிச்சி வந்து நம்ம அதில் இறக்கிடுவோம். அந்த ஃபிஷ் இருக்க வாட்டர் வந்து அந்த கவரில் இருக்க வாட்டர் வந்து கீழே ஊற்றிடுவோம். ஓகேவா, அந்த வாட்டர் எப்பவுமே நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது நம்மளோட வாட்டரில். ஓகேவா, அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குது ஃபிஷ் அது மட்டும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அபி வாங்கினது அதனால சொல்கிறேன். ஓகேவா, அவன் தான் வாங்கிட்டு வந்திருக்கான், அவன் தான் இன்னைக்கு அவன் வாங்கிட்டு வந்தான், அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஓகேவா, மியூசிக்லாம் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து எண்டில் வந்து சில விஷயம் சொல்லுவேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோக்கான விஷயம் அதெல்லாம் அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா,
ஒரு பேட்ச் இருந்தது ஒரு பேட்ச் இல்லாம நல்லா இருந்துச்சு மீன் பாக்க நாளைக்கே பிடிச்சிருந்தது நல்லா இருக்குது டைல் ஷேப்பிங் எல்லாமே கரெக்டா இருக்கு ஓகே நல்லா இருக்குது எனக்கு எடுத்துட்டு வந்து பயந்துட்டே வந்தேன் என்ன சொல்ல போறேன் வீட்டுக்கு வந்துட்டு ஏன்னா வந்து இப்ப வாங்கிட்டு வந்தானே ஏதாச்சும் ஒரு குறை வச்சுதான் வாங்கினு வருவோம் ஹாஸ்டல் டைம் அது ஏன் நல்லா நாங்க ரெண்டு பேர் போனாலும் அந்த இடத்துல முடி பண்ணுவோம் ரெண்டு பேரோட ஒத்துழைப்பா இருக்கும் இது நான் மட்டும் தனியா போய் வாங்கிட்டு வரல அதனால கொஞ்சம் இது இருக்கும் நல்லா இருக்குது ஓகே எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா செவ்ல மட்டும் பிளாக் கலர் இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஸ்டைல் அது அது ஒன்றும் அது ஒரு பிரச்சனை இல்லை கரெக்டா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த செவ்ல வாரத்தில் பிளாக் இருந்தா இன்னொரு எனக்கு பிடிக்கும் அதுவும் பாக்குறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்குது அதனாலதான் சரி ஓகே வாங்கிட்டு வந்துட்டான் பரவாயில்ல நல்லா சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால சரி இதோட பிரீடிங் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து பாப்போம் நெக்ஸ்ட் வீடியோ என்னதுன்ட்டு இந்த வீடியோ நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க நம்ம வீடியோல நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க நீங்க வந்து ஃபிஷ் ரூம் டூர் போடுங்கன்ட்டு ரெண்டு மூணு நாள் தள்ளி போயிட்டு இருக்கேன் ஃபிஷ் ரூம் வீடியோ எடுத்து நானும் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அது எடுக்க முடியாம போயிடுது ஏன்னா எக்ஸாம்ஸ் வேற இருந்தது அதனால வந்து அதை முடிச்சுட்டு எடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இன்னைக்கு வந்து நம்ம அதை எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து இவ வந்து வெளியே போயிட்டு வரும்போது மீனி வாங்கிட்டு அன்பாக்சிங் பண்ண வேண்டியதாயிடுச்சு அந்த வீடியோ இது ஓகேவா பெருசா எல்லாம் இந்த ஒரே ஒரு ஃபிஷ் தானே அதனால பரவாயில்ல சரி ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடுவோம் உங்களுக்கு காமிச்சிரும் கமெண்ட்ல பண்றேங்க இவன் வாங்கிட்டு வந்ததுனால வந்து கமெண்ட் கன்ஃபார்மா போட்டுருங்க எப்படி இருக்குன்ட்டு போடுங்க சரி நெக்ஸ்ட் வீடியோ எப்படி ஃபிஷ் ரூம் டூர் வீடியோவா தான் இருக்கும் இப்பவே நான் சொல்லிட்டேன் எல்லாரும் வந்து நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிருங்க ஃபிஷ் ரூம் டூருக்கான நோட்டிபிகேஷன் கூடி சீக்கிரம் வந்துடும் இது இந்த வீடியோ முடிச்ச உடனே நாங்கள் அதை எடுக்க வேலையை தான் ஆரம்பிக்க போறோம் சரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் பை பாய்